பேராண்டி என்னப்பா சும்மா கேம் டேபிள்ல இருக்க வந்து வீடியோ போடுப்பா அப்புறம் பார்த்துக்கலாம் எல்லாத்தையும். இரு தாத்தா, இனியான வீடியோவில் ஒரு புது டேபை நம்ம பை பண்ணியிருக்கோம், அதாவது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இந்த டேப்லெட்டோட ஃபுல் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் இனியான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இதோட அன்பாக்சிங்கை. நான் இதை ஃப்ளிப்கார்ட்டில் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு இவங்க எடுத்தவுடனே பில் ரிசிப்டை கொடுத்தாங்க, அண்ட் அதில் பெருசாக ஒன்றும் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்கல, ஓரளவுக்கு டீசெண்டான ஸ்பெசிஃபிகேஷனும் க்யூஆர் கோடும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ஒரு சைடு வச்சுட்டு இப்போ அன்பாக்சிங் பண்ணலாம். நான் ஏற்கனவே ஓப்பன் பண்ணிட்டேன், அதாவது ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பார்க்கல, உங்களுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணணுன்ட்டு அந்த பாக்ஸை மட்டும் பிரித்து வச்சுருக்கேன். அண்டு ஓப்பன் பண்ணியாச்சு. சைடில் ஒரு சின்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதோட வெயிட் வந்து 475 கிராம். ஸோ கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும். பாக்ஸில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபை தான், ஏன்னா எந்த ஒரு பிராண்டிங்குமே அவங்க கொடுக்கல. சரி, அதை மனசு தேச்சிட்டு ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ணால் ஒரு ஷீட் வச்சுருக்காங்க, ஸோ இதை அது வச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்மளோட டேப்லெட் இங்கே இருக்குது. அண்ட் டேப்லெட்டை ஓப்பன் பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தான் அவைலபிளாக இருக்குது. பின்னாடி ஒரு ஷீட்டை வச்சுருக்காங்க, அதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன் இப்போ. அண்டு பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு யூனிக்காகவும் அண்ட் டீசெண்டாகவும் இருக்குது டேப்லெட்டு. அண்ட் டேப்லெட்டை ஒரு சைடில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இதில் ஒரு பம்பிங் ஷீட் வச்சுருக்காங்க. சும்மா அப்படி இப்படின்னு உடச்சிருந்தேன், அதுக்கப்புறம் வீடியோ பண்ணணும்னு வந்துட்டு அதையும் வச்சுட்டேன். அண்ட் கீழே ஓப்பன் பண்ணோன்னா நம்மளுக்கு யூஎஸ்பி கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் சப்போர்ட்காக. அண்ட் சார்ஜிங் சப்போர்ட்டு எல்லாம் அவைலபிளாக இருக்குது, ஓரளவுக்கு சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட அடாப்டர் கேபிள் கொடுத்துருக்காங்க, அதுவும் அப்படியே வச்சுட்டு. அண்ட் நெக்ஸ்ட் இதில் ஒரு யூஎஸ்பி ஸ்லாட் கொடுத்துருக்காங்க, அதாவது ஓடிஜிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை வச்சுட்டு. அண்ட் நெக்ஸ்ட் இதோட மேனுவல் கொடுத்துருக்காங்க, மேனுவலில் எதுவும் பெருசாக பேசுகிற மாதிரி இல்லை. ஸோ நான் இதை அன்பாக்ஸ் பண்ணலாம், வேணாம் இது அவ்வளோ பெருசாக இல்லை, நல்லா வச்சுக்கலாம். அண்ட் டேப்லெட்டோட ஓவர்லுக் இப்படி தான் இருக்குது, ஒரு ரவுண்ட் ஷேப் கர்வ்டு இங்கே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸை டிசைன் பண்ணியிருக்காங்க. சைடில் மேலே ஒரு 3.5 mm ஜாக்கும் அண்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் மேலே கொடுத்துருக்காங்க. அண்டு பெருசாக ஒன்றும் கொடுக்கல, அண்ட் சின்ன ஒரு ஸ்பீக்கரும் வச்சுருக்காங்க. அண்ட் திருப்பி பார்த்தா உங்களுக்கு 7-inch டிஸ்பிளே இருக்குது. அண்ட் இப்போ இதை ஆன் பண்ணலாம், ஆன் பண்ணால் உங்களுக்கு இந்த டைப்பில் தான் வருது, ஓரளவுக்கு சூப்பராக தானே இருக்குது. டேப்லெட்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல டிசைனில் கொடுத்துருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். அண்ட் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு ஆர்டினரி வெர்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட ஸ்பெக்கை பார்த்துடலாம். ஸ்பெக்கில் பார்க்கறதுக்கு உங்களுக்கு இப்போ நான் செட்டிங்ஸ்க்கு போய் காமிக்கிறேன். செட்டிங்ஸில் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இல்லை ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 6 இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 6 ஓரளவுக்கு ஓல்டர் வெர்ஷனாக இருந்தாலுமே ஓரளவுக்கு டீசெண்டாக இதில் சப்போர்ட்டபுளாக இருக்குது. அண்ட் இதை யாரெல்லாம் யூஸ் பண்ணி பை பண்ணலாம் பர்ச்சேஸ் பண்ணலாம்னு நான் சொல்கிறேன். முதல்ல இப்போ பாருங்கள், ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 6 கொடுத்துருக்காங்க. இது வந்து ஐகேலேருந்து ஐகேஎல் N11 அப்படின்ற பிராண்டுக்கிட்ட இருந்தால் நான் வாங்கினேன். ஓரளவுக்கு டீசெண்டான ஐகேல் வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இதோட வெளில வந்துட்டால் இதோட அல்ட்ரா டெக்னிக் வெர்ஷன் வந்து 7.2 இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு டீசெண்டான அல்ட்ரா டெக்னிக் வெர்ஷன் தான் இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆக்டோ கோரிங் ப்ரொசஸர் ஓரளவுக்கு பில்டு நல்லா தான் இருக்குது. அண்ட் சைட் மவுண்டனில் வந்து கேமிங்க்கு ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா கேமிங் லவர்ஸ் பெரிய அளவுக்கு கேம் விளையாடலனாலும் ஓரளவுக்கு சின்ன சின்ன டீசெண்டிங்கான கேம்ஸில் கன்ஃபார்மாக இதில் சப்போர்ட் ஆகலாம். இதோட வேரியண்ட் அப்படின்னு நம்ம வேரியண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம், 2GB 32GB ரூபி 6000 வராங்க, ஓரளவுக்கு டீசெண்டான ஸ்பெக் தான். அண்ட் இதோட கேமரா குவாலிட்டின்னு வந்தால் மெயினில் ஃபைவ் மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் 2 MP கேமரா கொடுத்துருக்காங்க. கேமரான்னு பார்த்தோம்னா நம்ம பெரிய அளவுக்கு கேமரா எதிர்பார்க்க முடியாது, ஓரளவுக்கு சின்ன கேமரா தான் நம்மளால் எதிர்பார்க்க முடியும். ஏன்னா 5 MP அவ்வளோ ஒன்றும் பெரிய கேமரா இல்லைன்னு நான் சொல்லுவேன். அங்கங்கே ப்ளர் வேறு அடிக்குது. அட்ல யூஸ் பண்ணியிருக்க வேரியண்ட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2GB 32GB வேரியண்ட்லாம் ரன் ஆகுது, ஓரளவுக்கு டீசெண்டான வேரியண்ட். இந்த டேப் யாருக்கு யூஸ் ஆகும்னா ஸ்டூடெண்ட் பர்ச்சேஸ் பண்ணலாம். நான் மெயினாக பர்ச்சேஸ் பண்ணது ஜூம்க்கும் கூகுள் மீட்டுக்கும் தான், ஏன்னா எனக்கு ஆன்லைன் ஸ்டடிஸ் நடக்கிறதுனால அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்ட்டு நான் அதனால் வாங்கினேன். ஓரளவுக்கு டீசெண்டான டேப். இதில் கேமிங் பர்பஸ் நீங்கள் யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் நண்பா, உங்களுக்கு டீசெண்டான கேமிங் கன்ஃபார்மாக வரும். லோ கிராஃபிக்ஸ் கேம்ஸ் உங்களுக்கு சூப்பராக வரும். அதோட கேம் பிளேவும் நான் இப்போ காமிக்கிறேன். அண்ட் நண்பா, இந்த டேப்லெட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம்னா 6000 ரூபீஸ்க்கு வேர்தியான்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு வேர்தியாக தான் இருக்குது. இதில் யூஸ் பண்ணிருக்குது 2GB 32 வேரியண்ட். அண்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்க சார்ஜர் 5W சார்ஜர். அண்ட் இதில் யூஸ் கொடுத்துருக்க பேட்டரி 3000mAh பேட்டரி. 4G சிம் அவைலபிளாக இருக்குது. நான் இல்லை ஒய்ஃபை யூஸ் பண்ணி தான் பண்ணுறேன். ஓரளவுக்கு டீசெண்டாக பேட்டரி கன்சம்ப்ஷனும் அண்ட் டீசெண்டாக ஒய்ஃபை கன்சம்ப்ஷனும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு ஸ்பெஷலான வீடியோ ஒன்று உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை நன்றி. அந்த வீடியோ லவ் யூ கைஸ்.